சுதா ஃபோர்க் ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு பன்றிக்கறி கடை இருக்குதுங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறையில சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, அல்வா துண்டு மாதிரி இருக்குதுங்க, அந்த அளவுக்கு இருக்கு கறி. மக்களை இங்க பாருங்க, பாட்டிமா வந்து இந்த கறி வந்து எவ்வளவு அழகா வெட்டுறாங்க பாருங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குதுங்க. ரெண்டாவது நல்லா டேஸ்டா செஞ்சு கொடுக்குறாங்க. குடும்பத்தோட வந்தாலும் வீட்டுல சாப்பிட்டு போகலாம். வீட்டு சமையல விட சூப்பரா இருக்கு. இந்த கறி மசாலு, இந்த சாம்பார் பொடி இதெல்லாம் போடையில நல்லா கறி வந்து பாத்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்லா கிரேவி மாதிரி இருக்குதுங்க. கறி பாருங்க, இந்த வார் பகுதி வந்து கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்காங்க, ஆனா கறி வந்து நிறைய போட்டிருக்காங்க. மக்களை இந்த கறி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்க நாக்கு ஊறுதுங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ மொத பீஸு வார் பீஸை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா மங்களகரமா இருக்குதுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அவுள் பூந்திரிங்க ஒரு கிராமத்துக்கு தான் அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுதா ஃபோர்க் ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு பன்றிக்கறி கடை இருக்குதுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் சமையல் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வீட்டையே வந்து ஹோட்டலாக ரெடி பண்ணி வீட்டு முறையில் பன்றிக்கறி சமைச்சு கொடுக்குறதாங்க மிகப்பெரிய ஒரு ஹைலைட்னே சொல்லுவீங்க. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பன்றிக்கறி இந்த ரோட்டோரமாக காட்டு சைடில் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஹைஜீனிக்கா வச்சிருக்காங்க ஹோட்டலு. இவங்களோட ஹோட்டலோட ஆம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குதுங்க. நீங்க இங்க ஹோட்டலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பரும் அட்ரஸும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இப்ப நாங்க உள்ள வந்திருக்கிறோம். ஸோ கடையோட ஓனர் பாத்தீங்கன்னா அம்மா தான். ஸோ இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து எப்படி சமைச்சு எப்படி கொடுக்குறாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? எஸ் பழனிமா. எஸ் பழனிமா, இந்த தொழில் எத்தனை வருஷமா இருக்கீங்கம்மா? நாங்கள் 28 வருஷமா இருக்கோம். 28 வருஷமா இருக்கீங்க. ஓகேங்கம்மா, இன்னைக்கு வந்து பச்சைக்கறி வாங்கணும்னா என்ன ரேட்டுக்குமா கொடுப்பீங்க? 450 ரூபாய்ங்க. எல்லாம் எலும்பு இதெல்லாம் கலந்து வாங்கிட்டா 450 ரூபாய். 450. எலும்பு எல்லாம் வாங்கினாங்கன்னா 600 ரூபாய். 650. 600 ரூபா. 650. 650. அதாவது எலும்போடு வாங்கினோம்னா எவ்வளவுமா? 450. 450. எலும்பு இல்லாம வாங்கினா 650. 650. ஓகேம்மா, இப்ப வந்து ஒரு 1/2 கிலோ கறி வந்து நம்ம ஆண்டு கறி வர வேணும்னு சொல்லி கேக்குறோம், என்ன ரேட்டுக்குமா கொடுப்பீங்க? அது வந்து 1/2 கிலோ 280. மக்களே, இப்ப வந்து இங்க கறியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதாவது எலும்பு கறியோட எடுத்துட்டீங்கன்னா 450. எலும்பு இல்லாம கறி வாங்கினீங்கன்னா 650. இன்னைக்கு வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கற வறுவல் பாத்தீங்கன்னா சாந்து கறி வறுவல் தான் அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க. அம்மா என்ன சாந்து கறி வறுவல்? ஓகேங்கம்மா, எப்படின்னு கொஞ்சம் காட்டுங்கம்மா. பாலம் வறுவலுங்களா? ஆமா. மக்களை இங்க பாருங்க, பாட்டிமா வந்து இந்த கறி வந்து எவ்வளவு அழகா வெட்டுறாங்க பாருங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குதுங்க. பாட்டிமா இருக்கிறது பாத்தீங்கன்னா தொடப்பீஸு. மக்களை இப்ப நமக்கு வந்து சாந்து கறி வறுவல் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த சாந்துக்கறி வறுவுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு இது எல்லாமே இப்போ பார்க்கலாம். பன்றிக்கறி வறுவல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும்னு நாங்கள் பார்க்கலாம். வரமிளகா, மஞ்சத்தூள், உப்பு, மட்டன் மசாலா, சாம்பார் தூள், கரம் மசாலா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கடைசியாக இறக்கும்போது கருவாப்பத்தலை, மழைத்தலை. 1 கிலோ கறிக்கு 5 வரமிளகா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன பழமா இருந்தால் 1 பழம். மக்களே, இந்த கறிக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சாந்து கறி வறுவலுக்கு 5 வரமிளகா, 1 தக்காளி பழம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. மக்களை இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். மக்களை இட்லி பாருங்க, நல்லா மல்லிப்பூ இட்லி மாதிரி நல்லா பொசு பொசுன்னு இருக்குதுங்க. இட்லி வந்து இவங்களே தான் ஓனாக தான் ரெடி பண்ணுறாங்க. கடையில் எங்கேயும் வெளியில் எதுவும் வாங்கலைங்க, இவங்களே தான் ரெடி பண்ணுறாங்க இட்லி. இட்லி பார்க்கவே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குதுங்க. மக்களை இந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாமே பாருங்க, கத்தியில் தான் எல்லாமே நறுக்கிறாங்க. பொடி பொடியாக நறுக்கி எடுத்துடுறாங்க. எப்பயுமே இப்படிதான் கத்தியில தான் எப்பயுமே நறுக்குவீங்களா? கத்தியில தான். சரி, இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் கறி எப்படி இருக்குங்க. கறி நல்லா வெந்துருச்சுங்க.
அம்மா இப்ப அடுத்து என்னங்கம்மா போடுறீங்க? இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயங்க மூணும் போடுறேங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சாம்பார் தூள் போடுங்க. சரி மக்களே, இது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு குண்டகடுத்த கொஞ்சம் தண்ணி சாம்பார் பொடி போடுறாங்க. சாம்பார் பொடி வந்து பண்டிகைக்கு போடலாங்கம்மா? போடலாங்க. சரி, ஸ்மெல் வராதுங்க, நல்ல மணம் வரும். அப்படிங்களா? சரி சரி. சாம்பார் பொடி போடுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மணமா இருக்கு அந்த கறி வந்து, அதுக்காக தான் சாம்பார் பொடி போடுறாங்க. கொஞ்சம் மிளகாத்தூளுங்க. இது கூட வந்து சாம்பார் பொடி கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறாங்க. ஓகே மக்களே, இப்போ ஒரு கால் தான் கழிச்சு மறுபடியும் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. வந்து ஸ்டீம் அடுப்புங்க, ரெண்டு விறகு வச்சோம்னா அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். வேணும்னா மறுபடியும் நம்ம தேங்காய் மட்டும் வேணாலும் இதுக்கு போட்டுக்கலாம், விறகு வேணாலும் வச்சுக்கலாங்க. போட்டீங்கன்னா ரெண்டு விறகு மூணு விறகு போட்டால் போதும், நல்லா எரிஞ்சிட்டே இருக்குங்க. கேஸ் ஆர்டர் பண்ணி வாங்குறது ஒரு அடுப்பு 13,000 வருதுங்க. ஆமாங்க, சொல்லி செய்யறதுங்க. மக்களே, இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா 13,000 வருதுங்க. இது வந்து இந்த ஃபோர்க் கறிக்காகவே ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இது பார்த்தீங்கன்னா புகையே வரலைங்க, விறகடுப்பு தான் இது. ஆனால் வந்து புகையே கொஞ்சம் கூட வரல. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இது சிம்லி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ புகை வந்து மேலே போயிடுதுங்க. கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க, பார்க்குறேங்க. கறி பாருங்க, என்ன மிளக்கு மிளக்கு இருக்குதுங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து மட்டன் மசாலா போடுறோம். இது வந்து மட்டன் மசாலா? ஆமாங்க. இது எவ்வளோக்கா போடணும்? ஒரு ஸ்பூன் போட்டோம். ஒரு ஸ்பூன் இந்த மட்டன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் பார்த்து போட்டோம்னா போதும். அப்புறம் இது கறி மசாலா, சும்மா லைட்டாக கறி மசாலா அதுவும் லைட்டாக போடணும். மக்களை கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனால்தான் அதோட தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுங்க. கொஞ்சம் பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க எப்படி இருக்கு. ஐயா, என் பேர் செல்வராஜ். நான் வந்து அவல் புதுமுறையில் தேங்காய் வெட்டி கொண்டு இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன் பன்னிக்கறினால. அதனால் வந்து எனக்கு எந்த விதமான நோய் நொடி எந்த விதமான ஒரு வியாதியும் கிடையாது. இன்னைக்கு நல்லா நார்மலாக இருக்கிறேன். இன்றைய தினத்துல கூட நான் 1/2 கிலோ பன்னிக்கறி சாப்பிட்றேன். ஆரம்பத்தில் வயசுலாம் வந்து 1 கிலோ 1.5 கிலோ சாப்பிட்டுருந்தேன். இப்போ நான் சாப்பிட்றது வந்து 1/2 கிலோ சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு, அதனால் அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. வந்து எனக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடி எதுவும் இல்லை. இந்த வெய்ய காலத்தில் வந்து யாராக இருந்தாலும் சரி, இதை வந்து ஒரு அசிங்கமான பொருளாக நினச்சிக்காதீங்க. இது விரும்பி சாப்பிடுங்க, உடல் உடமைக்கு நல்லது. அதேமாதிரி அம்மை பார்த்தால் வந்து நம்ம அதனுடைய நெய்யை உருக்கி சாப்பாட்டில் பிசைஞ்சு ருசிக்க சாப்பிட்டோம்னால் அது வந்த நோய் அதுவாக அப்படி தானாக குறையும். எந்த விதமான இதில் ஒரு பிரச்சனையும் எதுவும் இல்லை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடல மாவு லைட்டாக போடுறாங்க. இது எதுக்காகனா நல்லா குழம்பு வந்து நல்லா கிரேவி மாதிரி வரணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் அது போடுறாங்க. மக்களே, என் கறி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இந்த வெங்காயம், இந்த பூண்டு, இந்த கறி மசாலு, இந்த சாம்பார் பொடி இதெல்லாம் போடையில் நல்லா கறி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்லா கிரேவி மாதிரி இருக்குதுங்க. கறி பாருங்க, இந்த வார் பகுதி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க, ஆனால் கறி வந்து நிறையா போட்டிருக்கிறாங்க, நல்லா இருக்குதுங்க. மக்களே, இந்த கறி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்க்க அப்படியே லாக்கு ஊறுதுங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ மொத பீஸு வார் பீஸை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா மங்களகரமாக இருக்குதுங்க. ஆஹா, வேற லெவலுங்க, நல்ல டேஸ்ட்டுங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கறிங்க, கறி பாருங்க நல்ல வெந்திருக்குதுங்க கறி. ஸோ உங்களை நான் நசியை காட்டுறேன் பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்து போயிருக்கு கறி. சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா,
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த டேஸ்ட்டுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலுமே விறகடுப்பில் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க, அதனால தான் டேஸ்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து வீட்டு முறையில் பண்ணுறாங்க எல்லாமே. வீட்டு முறையில் பண்ணுறது சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லதுங்க. இட்லி, இட்லி பாருங்கள், இட்லி வந்து இவங்களே செய்கிறாங்க. நல்லா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. அதாவது சில ஊர்லாம் போய் பார்த்தோம்னா இட்லி வந்து வெளியில் வாங்குவாங்க, இவங்க வந்து இவங்களே பண்ணுறாங்க. இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா அழுத்தையில் நல்லா பொசு பொசுன்னு இருக்குதுங்க. இந்த பண்டு கறிக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இட்லி தாங்க. இட்லி வந்து இந்த கறிக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா இட்லி ஒரு நல்லா கொஞ்சம் புட்டு இந்த கூட வந்து நல்லா நல்லா குழம்பு நல்லா கலக்கி சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா, தரங்க அல்டிமேட். மக்களை இவங்க பார்த்தீங்கன்னா கடையோட ஓனர் வந்து பழனியம்மா அம்மா தான். இவங்க பார்த்தீங்கன்னா கறி வெட்டல இருந்து உள்ள கவுனிக்கில இருந்து எல்லாமே இவங்களே சேர்ந்து பண்ணுறாங்க. கூட வந்து இவங்க சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணு தான். இவங்க இல்லைன்னா இந்த கடை வந்து இந்த அளவு ரன் ஆக முடியாது. சொல்லுங்கம்மா, இப்போ நம்ம கடை வந்து காலையில் என்ன மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 5 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுங்க. சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இருக்கும். மற்ற நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 ஓப்பன் பண்ணுவோம். ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கும். வாரத்தில் எத்தனை நாள் விடுமுறை விடுவீங்க? விடுமுறை வந்து வெள்ளிக்கிழமை விட்டுட்டு இருந்தேங்க. இப்போ வெயில் காலங்கிறனால போடுவோம். அதாவது விடுமுறை வெள்ளிக்கிழமை விட்டுட்டு இருக்கீங்க, இப்போ வந்து வெயில் காலங்கிறனால சீசன்கிறனால போடுவோங்க. இப்போ ஒரு நாள் ஏதாவது வேலை இருந்தால் ஜோலி இருந்தால். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் எங்கள் சமையல் வந்து வீட்டு முறையாக செஞ்சு தரோம். எல்லாம் நீட்டாக இருக்குது. எங்களுக்கு அவை பார்க்குறவங்க வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சா சாப்பிட்லாம், ஒன்று விட்டு நோட்டுலாம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.